You are listening to Padeepz.com. அடுத்த நம்ம இம்பார்ட்டன்ட் கேட்டில் பிரீட்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மேமல்ஸில் கேட்டில்ஸ் எந்த ஜீனஸை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா போஸ், பிஓஎஸ், போஸ். ரூமினன்ட், குவாட்ரபீட்ஸ். தே ரூமினேட் தேர் ஃபுட் அண்ட் ஆல்சோ தே ஆர் ஃபோர் லெக் குவாட்ரபீட்ஸ். அந்த ஜீனஸில் ஸ்பீசிஸ் எப்படி டிவைட் ஆயிருக்குன்னா போஸ், இண்டிகஸ், ஹம்ப்டு கேட்டில் அண்ட் போஸ் டாரஸ் வித்தவுட் எனி ஹம்ப். ஹம்ப்னா என்னென்னா அந்த முதுகுலையும் கழுத்தும் சேர்ற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த காங்கேயம் காலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திமுள் வந்து நல்லா உயரமாக இருக்கும், அதை தான் ஹம்ப்புங்கிறோம். அது மாதிரி ஹம்ப்டு கேட்டில்ஸ்லாம் என்ன சொல்கிறோம், போஸ் இண்டிகஸ். பாஸ் டாரஸ் அப்படிங்கிறதுலாம் வித்தவுட் ஹம்ப். இது ரெண்டும் முக்கியமான வெரைட்டிஸ். அதில் பாஸ் புபாலிஸ் அப்படிங்கிறது பஃபலோ, ஸ்பெசிஃபிக்கலி ரெஃபரிங் டு பஃபலோஸ். ஸோ இந்த மூணு முக்கியமான ஸ்பீசிஸ், பாஸ் இண்டிகஸ், பாஸ் டாரஸ், பாஸ் புபாலிஸ் அப்படிங்கிற மூணு முக்கியமான ஸ்பீசிஸ் இதில் இருக்குது. இந்தியாவில் வந்து அட் ப்ரெசண்ட் 26 வெல் டிஃபைன்ட் பிரீட்ஸ் ஆஃப் கேட்டில், 26 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டில்ஸ் அண்ட் 6 பிரீட்ஸ் ஆஃப் பஃபலோஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அவர் கண்ட்ரி. 26 வெரைட்டி ஆஃப் மாடுகளும் 6 வெரைட்டி ஆஃப் எருமைகளும் இருக்குது நம்ம கண்ட்ரியில். இந்த கேட்டில்ஸை மொத்தமாக சேர்த்து மூணு குரூப்பாக பிரிக்கலாம். எதை வச்சுன்னா, பேஸ்ட் ஆன் த பர்பஸ் தி சர்வ் டு மேன், அதோட யூஸ்ஃபுல்னஸை வச்சு இதை மூணு குரூப்பாக பிரிக்கலாம். அப்படி என்ன மூணு குரூப்னா, டைரி பிரீட்ஸ், டியூயல் பர்பஸ் பிரீட்ஸ் அண்ட் ராட் பிரீட்ஸ். டைரி பிரீட்ஸ்லாம் குட் மில்க் ஈல்டர்ஸ், டியூயல் பர்பஸ் பிரீட்ஸ்லாம் நல்லா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண முடியும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் மில்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ட்ராட் பிரீட்ஸ்லாம் வந்து நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணக்கூடியது, ஆனால் இதோட மில்க் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ப்ரீட் அப்படின்னா என்ன, குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் அ ஸ்பீசிஸ் விச் ப்ரீட் அமங் தெம் செல்ஃப் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸ்பீசிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இந்த ப்ரீடுக்குள்ளே எப்படி பார்த்தோம்னா, தே ஆர் க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டர்ஸ் அண்ட் தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் ஹெரிட்டரிலி டிரான்ஸ்மிசபிள் டு யங் ஒன்ஸ். இதுக்குள்ளே ரொம்ப க்ளோஸான கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த கேரக்டர்ஸ் வந்து ஹெரிடிட்டரியாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய group of animals of a species is called a breed. Because of this interbreeding, they have got a certain characters which are common to them, and these characters are hereditarily transmitted to next generations. In the cattle breeds, moonu type paathumla dairy purpose kulladu cow or high milk yielders வித் எக்ஸ்டெண்டட் லாக்டேஷன் பீரியட். இந்த லாக்டேஷன் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். நார்மலோட ஃபியூ மோர் மந்த்ஸ் தே வில் கிவ் மில்க், தே ஆர் டைரி பர்பஸ். அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீட்ஸ் பார்ப்போம். ஷைவால், சிந்தி, கிர், அம்பல்ஷரி, கரன் ஸ்விஸ், இதெல்லாம் டைரி பர்பஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். டியூயல் பர்பஸ் பிரீட்ஸ், இதில் இருக்க கவுஸ் ஆர் மென்ட் ஃபார் மில்க் அண்ட் புல்லக்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ட்ராட். ஃபீமேல் வந்து மில்க் ஈடர்ஸாகவும் மேல் வந்து வேலை செய்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம். கவு தான் ஃபீமேல், புல்லக் தான் மேல். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் பிரீட்ஸ், ஹரியானா, ஆன்கோல், தர்பார்கர், கன்கரேஜ், இதெல்லாம் என்னது, டியூயல் பர்பஸ் பிரீட்ஸ்.
அடுத்து மூணாவது குரூப் வந்து ட்ராட் பர்பஸ். புல்லட்ஸ் ஆர் குட் ட்ராட் அனிமல்ஸ், ஆனால் அந்த கவு ஈல்டு வெரி புவர் மில்க், மில்க் ஈல்டு வில் பி வெரி புவர். எப்படி? புல்லக்ஸ்லாம் குட் ட்ராட் அனிமல்ஸ், நல்லா வேலை செய்யக்கூடியது. கவு வந்து அவ்வளோவா பால் கொடுக்காது, கம்மியாக தான் கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ட்ராட் பர்பஸ் அமிர்த் மகால், காங்கேயம், மால்வி, சிரி, ஹெலிகேர், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ராட் பர்பஸ். ஸோ மூணு வகையாக அந்த கேட்டில் பிரீட்ஸை பிரிக்கிறோம், டைரி பர்பஸ், டூயல் பர்பஸ், ட்ராட் பர்பஸ். You are listening to Padeepz.com.